செல்குட்டீஸ் எல்லாம் எப்படா இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஜேகேவோட ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்நேரத்துக்கு ஒரு பொண்ணு பெருந்திருப்பா, ஆஃப்டர் ஒன் இட்டர்னிட்டி லேட்டர் சுஜியாக்கா போஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. சாரிடா, ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சா, அதனால தான் சரியாக வந்து எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்பு யார்ட்டையுமே சரியாக பேச முடியல, டெலகிராம் குரூப்லேயும் பேச முடியல, ஏன்னா கண்டினியூஸாக ஒர்க் இருந்துச்சு. அதனால தான் ஓகே, ஜேகேவோட எபிசோடில் லாஸ்ட் எதோட விட்டுருந்தேன்னா, நம்மளோட ஆகஸ்ட் இருக்காங்களே அவங்க இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஜேகேக்கே தெரியாமல் வந்துட்டு நம்ம ஜாக்சன் கூட வந்து டேட் போயிருந்திருப்பாங்க, ஒரு பிளைண்ட் டேட்டு, யாருக்குமே தெரியாமல் போயிருப்பாங்க, பேங்க்டான்ல இருக்கவங்க யாருக்குமே சொல்லாமல் போயிருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமே இருந்துட்டு நம்மளோட ஜேகே இருந்துட்டு கோச்சிட்டு வந்துடுவார். தென் வந்துட்டு இதோட பேரண்ட்ஸ் எபிசோட் யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த எபிசோட் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். எபிசோடுக்கு பிக்சர் சரியாக கிடைக்காதனால வந்துட்டு ஜேகேவோட பிக்சர்ஸே வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கோம். ஒரே பிக்சர் கிடையாது, நிறைய பிக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிக்சர்ஸ்க்கு. தென் வந்து வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த விஷயத்தை வந்து நம்ம ஆகஸ்ட் இருந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஜேகே வந்து இந்த மாதிரி கோச்சிட்டு வந்து சியோல்கே போயிட்டான், ஹவாயில் இருந்து அப்படின்ட்டு. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சரி நான் இப்போ போயிட்டு வந்து ஜேகேவை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம சுகா இருந்துட்டு ஆல்ரெடி வந்து ஜேகேக்கு வந்து பாஸ் பண்ணிடுவார். ஜேகே ஜேகே இந்த மாதிரி இருந்துட்டு ஆகஸ்ட் வந்துட்டு நீ கிளம்புன விஷயம் தெரிஞ்சிருச்சுடா, அவன் வந்து இப்போ சியோலுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கான், நான் வந்துட்டு ஒரு பிளான் சொன்னல அந்த பிளான் சொன்ன மாதிரியே பண்ணு அப்படின்னு சொன்னோடனே ஜேகே அண்ணா எனக்கு பயமா இருக்குண்ணா, எனக்கு நீ சொன்ன பிளான் எல்லாம் பண்ணுன்னு அவன் என்ன ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டானே, என்னன்னா பண்றது, என்ன தப்பா நினைச்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நம்ம சுகா இருந்துட்டு அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாதுடா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் இருக்கேன், உன் அண்ணன் நான் இருக்கேன்ல, நீ தைரியமாக பண்ணு. அது மட்டும் இல்லாமல் இருந்துட்டு கொஞ்சமாவது அவளை கொஞ்சமாவது உசுப்பேத்தி விடணும், ரொம்ப தான் ஓவராக சீனாக போட்டுருக்கா, என்ன தைரியம் தான், ஜாக்சன் கூட ஒன்ன மாதிரி ஒரு அழகான பையனை விட்டுட்டு டேட் போயிருந்திருப்பான், அதனால் கொஞ்சம் அவளை அலைய விடணும்ல, அதனால் இருந்துட்டு நான் சொன்ன பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஃப்ளைட்டில் வந்து ஏறி போகும்போது வந்துட்டு நம்மளோட பேக்கனும் இருந்துக்கிட்டு அங்கே தானே சுற்றிட்டு இருக்கிறான், அவனும் ஹவாயில் தானே சுற்றிட்டு இருந்தான், இவனும் ஜேகே அந்த பேக்கன் இவனுங்களாம் ஒன்றா சேர்ந்து தான் இருந்துட்டு நம்ம ஆகஸ்ட்டை போட்டு வெறுப்பதி சுற்றிட்டு இருந்தானுங்க. இவன் ஜேகேவே போனதுக்கப்புறம் நம்ம பேக்கனுக்கு மட்டும் ஹவாயில் என்ன வேலை, அவனும் வந்து அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு அவனும் வந்து கிளம்புறதுக்கு வந்துட்டான். ஃப்ளைட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டில் பேக்கனும் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ரெண்டு பேருமே வந்துட்டு பக்கத்து சீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி பேக்கன் வந்துட்டு நம்ம ஆகஸ்ட்டை பார்த்து சொல்கிறான், அம்மா இப்போ எதுக்கு நீ ஹவாயிலேருந்து கிளம்புற, இன்னும் பேங்க்டான்ல இருக்கவங்க எல்லாருமே ஹவாயில் தானே இருக்காங்க, நீ மட்டும் ஏன் கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஆக்சுவலி வந்து ஜேகே வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டான் சியோலுக்கு, நான் ஜேகேவை பார்க்கறதுக்கு தான் ஹவாய் கிளம்பிட்டு, ஹவாய் விட்டு நான் இப்போ சியோலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோடனே இருந்துட்டு ஏன் என்னாச்சு ஏன் அவன் கோச்சிட்டு போயிட்டான் அப்படிங்கும் போது இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை, நானும் ஜாக்சனும் வந்து வெளியே போனது ஜேகேக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வேற போனேன், அதனால தான் அவன் கோச்சிக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேக்கன் இருக்கார்ல இவரும் நம்ம சுகாலாம் கூட்டு கலவாணி, அவர் இருந்துட்டு ஐயோ அவன்கிட்ட கோச்சிக்கிட்டலாம் போகலம்மா, அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது சியோலில், அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டான், அதனால தான் இருந்துட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நம்ம ஆகஸ்ட்டுக்கு அப்படியே ஷாக் ஆகுது, என்னது ஜேகேக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான், என்கிட்ட இதுவரை சொல்லவே கிடையாது இதை பற்றி அப்படின்னு கேட்கும்போது, ஏமா நீ அவனோட கேர்ள் பெஸ்டி தானம்மா, எல்லாத்தையும் எப்படியுமா அவங்ககிட்ட அவன் சொல்லிகிட்டு இருப்பான், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப் முதல்ல வந்து அந்தளவுக்குலாம் ஸ்ட்ராங்காக கிடையாது, பட் இப்போ வந்து நீ வந்தெல்லாம் நடுவில் நீ வந்து ஜேகே கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்க ஆரம்பிச்சிருந்தா ஜேகேக்கும் ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஹவாய்க்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நீ அந்த பக்கம் ஜாக்சன் கூட ஊர் சுற்ற போயிட்டு அவன் இருந்துக்கிட்டு இந்த கேப்பில் தான் இருந்துக்கிட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட நல்லா பேசி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான், அதனால் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதான், அவன் வந்து கோச்சிக்கிட்டலாம் வந்து ஒன்று சியோலுக்கு போக கிடையாது, அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சியோலுக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கன் வந்துட்டு குண்டு மேலே குண்டு தூக்கி போட்டுட்ருக்கான். அப்புறம் வந்துட்டு நம்மளோட ஆகஸ்ட் இருக்கால அவர் வந்துட்டு நான் பேக்கன் அவங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு ஆ சொல்லு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஜேகே ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இப்போ வந்து நீங்கள் சொல்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவள் எதுக்கு ஜேகே கூட இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பேக்கன் வந்துட்டு சரி நீ என்ன ஃபீல் பண்ணுறியா, சரி உனக்காக நான் ஒரு உண்மையை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்கனை வந்து இந்த கூட்டு இந்த பெரிய மாஸ்டர் பிளானில் இவர் ஒரு மாஸ்டர் பீஸு, இவர் இன்னொரு 4 பிட்டு சேர்த்து போட்டு விடுறாரு, என்ன போட்டு விடுறான்னு பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு நம்ம ஆகஸ்ட் சொல்கிறார், ஆக்சுவலி இருந்துட்டு ஜேகே வந்து கிட்டத்தட்ட உன்னை வந்து 1.5 லவ் பண்ணிகிட்டு இருந்தான், பட் நீ தான் வந்து ஜேகே வந்து சரியாக பார்க்க மாட்டேங்கிற, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவன் ஏதாவது உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணலான்னு வரும்போதெல்லாம் வந்துட்டு நீ ஜேகேவை கண்டினியூஸாக இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தியா, அதனால தான் இருந்துட்டு அவன் வந்து அவனோட ஃபீலிங்ஸை வந்து கடைசி வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா ஆகஸ்ட் இருந்துட்டு அப்போ ஜேகேவை என்ன லவ் பண்ணானா அப்படின்னு கேட்கும்போது என்னம்மா லவ் பண்ணானான்னு கேட்குற, உனக்காக தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கான், உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான், நினச்சிப்பாரு ஜேகேல ஏதாவது ஒரு
பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்து பார்த்துருக்கியா, ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமோ உன் கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தான், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீ வந்து ஜாக்சன் கூட வந்து டேட் பண்ணுற ஜாக்சனை தான் உனக்கு பிடிச்சிருக்க அப்படின்னு தெரியுமோ இருந்துக்கிட்டு அவன் வந்து தானாகவே விலகிட்டான், ஏன்னா வந்து நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருந்துட்டு நம்ம ஜேகே இருந்துக்கிட்டான், விட்டுட்டான், சரி நம்ம வந்து அவனுக்கு கடைசி வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஆகஸ்ட்டுக்கு கூட அப்படியே தார தாரையாக கண்ணீர் வந்து கண்ணுலேருந்து லோடு லோடாக ஊற்ற ஆரம்பித்தோன்னே பே கண்ணு வந்துட்டு ஏன் நீ அலற உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் கண்ணுலேருந்து தானாகவே தண்ணியெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பே கண்ணுட்டு இங்கே பாரு நீ தான் நினச்சிட்ருக்க நீ வந்து ஜேகே வந்து ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு, பட் கிடையாது ஃப்ரெண்டாக நீ கிடையாது, அவனுக்கு உன் மேலே நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது, நீ அவனை லவ் பண்ணுற, பட் அந்த விஷயத்தை வந்து உன்னால் புரிஞ்சிக்க முடியல, நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா என் லவ் தான் இப்படி வந்து நடுவில் புட்டுக்கிட்டு போயிடுச்சு, உன் லவ்வாவது வந்து கடைசியில் போய் கரை சேரணும் இல்லை, அதனால் வந்துட்டு நான் உனக்கு ஃப்ரீ அட்வைஸ் சொல்லவா, தயவு செஞ்சு இருந்துக்கிட்டு நீ ஜேகே கிட்டே போய் மனசு விட்டு பேசும், உன் மனசில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் போய் பேசு, நீ இப்போ ஜேகே விட்டுட்டேன்னு வச்சுக்கேன் கடைசி வரைக்கும் ஜேகே வந்து கிடைக்கவே மாட்டான், அவன் கேர்ள் ஃப்ரெண்டு தட்டி தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லும்போது இருந்துக்கிட்டு நம்மளோட பேக் கண்ணுக்கிட்ட எடுத்து சொல்கிறாரு நீ உண்மையாலுமே அவனை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்து புரிய வைக்கிறாரு. அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட ஆகஸ்ட் வந்து புரிஞ்சுக்கிற ஓகே ஜேகே வந்து நம்ம தான் லவ் பண்ணுறோம், ஜேகேக்கு வந்து நம்ம மேலே நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது, நமக்கும் அவன் மேலே நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பேக்கன்கிட்டே கேட்டுறா, பேக்கன் பேக்கன் ஹெல்ப் பண்ணு, பேக்கன் ஏதாவது பண்ணு பேக்கன் அப்படிங்கும்போது அங்கே பாரு இன்னமும் இருந்துட்டு ஜேகே வந்து அந்த பொண்ணோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ண கிடையாது, நீ ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ வந்து ஜேகேவை போய் அப்ரோச் பண்ணு, அது மட்டும் இல்லாமல் இருந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது, உண்மையாலுமே ஜேகே வந்து நல்லா பால் பொங்கல் மாதிரி வேறு சூப்பராக வேறு இருப்போம், எப்படா இந்த மாதிரி பால் பொங்கல் கிடைக்கும், எப்படா அந்த பொண்ணுங்களாம் தட்டி தூக்கிட்டு போகலான்னு வேறு லைன் கட்டியாக நான் நின்றுட்டு இருக்காங்க, நீ இந்த வாய்ப்பை விட்டுட்டேன்னா அவ்வளவுதான், ஏர்போர்ட்லேருந்து இறங்கணும் அடுத்த செகண்டே ஜேகே கிட்டே போய் என்னோடய ஃபீலிங்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிவிடு, என்னால் நீ இல்லைனா வாழ முடியாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லும்போது இருந்துக்கிட்டு ஆகஸ்ட் வந்துட்டு ஓகே போகிறேன் போயிட்டு அப்போ ஏர்போர்ட்டில் வந்து போர்டிங் பாஸ்லாம் எடுத்தோன்னே கண்டிப்பாக ஜேகே எனக்காக ஏர்போர்ட்டில் வந்து நிற்பான், அப்படி அவன் நிற்கும் போது வந்துட்டு அப்படியே ஓடி போய் உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஜேகே நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜேகே என்னை விட்டுட்டு போயிடாத ஜேகே நான் தான் மரமண்ட மாதிரி ஏதோ பண்ணி தொலைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவன் காலில் விழுந்தால் நீ என் லவ் கரை சேர்க்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஆகஸ்ட் வந்து இந்த பக்கம் நல்லா மோட்டிவேட் ஆகியிருக்கா நம்ம பேக்கன் சொன்னதுனால. இந்த பக்கம் அதே மாதிரி இருந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டெல்லாம் இறங்கி முடிச்சுட்டு போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு இவளை என்ன பண்ணுற ஜேகே அப்படின்னு ஆசையாக ஓடி வந்த ஜேகே பக்கத்தில் ஏதோ ஒரு பொண்ணு வந்து கையை கொத்தி நின்றுட்டுருக்கா, பார்த்தோன்னே இருந்துக்கிட்டு ஓகே இவ தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு போல் அப்படிங்கும் போது பக்கத்தில் வந்து பேக்கன் தானே இருப்பான், பேக்கன் வந்துட்டு இங்கே பார்த்தியா நான் சொன்ன பொண்ணு அவள் தான் அந்த பொண்ணு கொஞ்சம் எதுக்கும் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு விட்டுட்டு வந்து அவர் வந்து அவரோட பக்கத்துக்கு கிளம்பிடுறாரு, அவர் வந்து அவரோட கார் ஏறி கிளம்பி போயிடுறாரு. உடனே நம்ம ஆகஸ்ட் இருந்துட்டு ஜேகே கிட்டே வந்து கேட்குறான் யார் ஜேகே இந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும் போது ஆக்சுவலி இந்த பொண்ணா இவள் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இவளை பற்றி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை நீ அப்படின்னு வந்து கேட்குறா. ஜேகே இருந்துக்கிட்டு நான் எதுக்கு சொல்லணும், நீ வந்து ஜாக்சன் கூட வெளியே போகும்போது என்கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்கும் போது இங்கே பாரு இப்போ ஜாக்சனை பற்றி நான் வந்து பேசணும்னா நீ தான் இப்போ ஜாக்சனை பற்றி இழுத்துட்டுருக்க, நான் வந்து உனக்காக தான் தெரியுமா ஹவாயிலேருந்து வந்திருக்கேன், நீ கோச்சிட்டு வந்துட்டேன்னு தான் நான் ஹவாயிலேருந்து வந்தேன், நீ எதுக்கு என்கிட்டருந்து கோச்சிக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்கும் போது நான் ஒன்றும் வட்டிருந்தெல்லாம் கோச்சிக்கிட்டு வர கிடையாது, என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு தோணுச்சு அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு வந்து ஏட்டிக்கு மோட்டியாக பேசிட்டு இருந்தோன்னு வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு சரி எதுவும் வந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் காரில் வந்து ஏறு அப்படின்னு சொல்லி காரில் வந்து ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆக்சுவலி இருந்துக்கிட்டு நம்ம ஜேகே கூட ஒரு பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொண்ணு ஆக்சுவலி வந்துட்டு லாஸ்ட் எபிசோடை பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு யாருன்ட்டு, இருந்தாலும் நான் ஒரு ரீகேப்காக சொல்லிடுறேன். நம்ம சுகா அண்ணா இருக்கார்ல ஒரு பிளைண்ட் டே ஏஜென்சியில் இருப்பாங்க, டேட் பண்ணுற ஏஜென்சியில் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு இந்த பொண்ணை தான் இருந்துக்கிட்டு வந்து வந்து ஜேகேயோட கேர்ள் ஃப்ரெண்டாக ஒரு நாலு நாளைக்கு வந்து நடிக்க சொல்லி அனுப்பியிருந்திருப்பாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு நடிக்கிறதுக்காக தான் வந்திருப்பா, ஜேகேக்கு வந்து ஆல்ரெடி இந்த பிளானை போட்டு கொடுத்ததே நம்ம சுகா தானே, சுகா சொன்ன மாதிரி வந்துட்டு ஜேகே வந்துக்கிட்டு நம்ம ஆகஸ்ட் கிட்டே வந்து நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து வீட்டுக்கும் போயிடுறாங்க, வீட்டுக்கு போனதுக்கப்புறமே வந்துட்டு ரெண்டு பேர்த்துமே இருந்துக்கிட்டு தனித்தனி அப்பார்ட்மெண்ட் தண்டை நடுவில் ஒரே ஒரு செவ்வறு தானே இருக்கும். ஜேகே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு வந்து அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறா. இதை பார்த்தோன்னே இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, என்டா இவ்வளோ வருஷமே என்ன ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு என்னடா அந்த பொண்ணு கூட அவன் அவளை கூட்டிகிட்டு உன்னோட ரூமுக்கு போகிற அப்படின்ட்டு இவள் விடுவாளா, இவ தான் பெரிய வில்லியாச்சு, இவ இருந்துட்டு ஆ மேடம் மேடம் எங்கே போகிறீங்க, ஆக்சுவலி வந்து ஜேகே என்ன தான் இருந்தாலும் ஒரு பையன், நீங்கள் எப்படி வந்து அவங்க கூட போய் அவன் அப்பார்ட்மெண்ட்லாம் தங்குறது, பக்கத்தில் என் அப்பார்ட்மெண்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இருந்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கு என் அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக இருக்கிறதுக்கு, நீங்கள் வந்து என் கூட என் என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, வழுக்க டைமாக இருந்துட்டு அந்த ஃபேக்காக வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க வந்துட்டுக்கால அவளை கையை பிடிச்சி இழுத்தோன்னு இருந்துட்டு நம்மளோட ஜேகே இருந்துக்கிட்டு இங்கே பாரு அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, என் கூட என்னோட பெட்ரூமில் இருக்கிறதுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளில் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், இதுக்கப்புறம் எங்களுக்கு எதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கீப்பிங்லாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நானே பார்த்துக்கிறேன்
சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், வல்க டைமாக இருந்துக்கிட்டு இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு இவன் வந்து இவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் கதவை வந்து அடித்து துரத்தாத குறதான் மற்றபடி லாக் பண்ணி விட்டு போயிடுறான். உடனே இருந்துட்டு இவர் இருந்துட்டு பேசாமல் அவர் ரூமுக்கு போய்ட்றான். அடுத்த நாள் மார்னிங் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு எப்பயும் போல் வந்துட்டு இவன் வந்து கிளம்பி வர ஜேகேயோட ரூமுக்கு. ஜேகேயோட ரூமுக்கு வந்தோடனே எப்பயும் போல் எப்படி டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டு ஜேகே அப்படின்னு தானே கற்றுவா, அதே மாதிரி இப்பயும் வந்துட்டு ஜேகே அப்படின்னு கற்றுனோடனே வந்துட்டு அவள் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து என்னங்கிறா, அஸ்வரி இருந்துக்கிட்டு நாங்கள் இப்போ லிவிங் டுகெதரில் இருக்கோம்ல, கொஞ்சம் நீங்கள் இனிமேல் வரும்போது கதவெல்லாம் தட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே வந்துக்கிட்டு இவளுக்கு இன்னும் கஷ்டமாக போயிடுது. அப்படிங்க நேற்று வந்த நாயினி நீ வந்து என்ன சொல்கிறியாடி, பார்த்துக்கலாம்டி பார்த்தரலாம் இன்றைக்கி நீ ஏன் நானானு பார்த்தரலாடி அப்படின்ட்டு, சரி ஜேகே இருந்தால் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், என்னமோ மாமி வீடு மாதிரி இது மாமியார் வீடுன்னு சொல்லக்கூடாது, இது உன் புரிச்ச வீடு மாதிரி இருந்துட்டு போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறான். உட்காந்துக்கிட்டு ஆகஸ்ட் வந்துட்டு ஜேகே 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 அப்படின்னு காட்டு கத்தி கத்திட்டு இருந்தோம். ஜேகே அப்போ தான் குளிச்சுட்டு இருப்பான், குளிச்சுட்டு யாரா அவன் இந்த கட்டு கத்திட்டு இருக்கா அப்படின்ட்டு வந்து பார்த்தா இவன் பார்த்தா வந்துட்டு எதுக்கு என் வீட்டில் என்னடி பண்ணிகிட்ருக்க, வீட்டை விட்டு வெளியே போயிது என்னோடய வீடு அப்படின்னு சொன்னோன்னே, என்னைக்கு இது உன் வீடு என் வீடுன்னு இது என்னோடய வீடு இது வந்து நம்ம வீடு தெரிஞ்சுக்கோ, நான் ஜின்னண்ணாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லவா, ஜின்னண்ணாக்கிட்ட சொன்னோன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு என்னமோ நீ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஜேகே வந்து இந்த இடத்துல வந்து போய்ட்றாரு. கொஞ்ச நேரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு லஞ்ச் டைம் பிரேக் மாதிரி இருக்கமோ ஜேகே கிட்டே போயிட்டு ஜேகே எனக்கு வந்து வெளியே போகணும் போல் இருக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டோன்னு இருந்துக்கிட்டு ஜேகே இருந்துட்டு இல்லை நான் வரல அப்படின்னு சொன்னேன் வந்துட்டு, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காள் அவள் வந்து ஃபேக்காக தான் நடிக்க வந்தா இருந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து விடுறதுக்காக தான் நடிக்க வந்திருக்கா. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறா, ஜேகே எனக்கும் வெளியே போகணும் போல மாதிரி இருக்கு, வாங்க நம்ம மூணு பேர் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே இருந்துக்கிட்டு ஒரு மூணு ரூல்ஸ் சொல்லி தான் அனுப்பியிருந்துருப்பாருங்க. பாரு ஆகஸ்ட் முன்னாடி என்னை டச் பண்ணக்கூடாது, சோசியல் டிஸ்டன்ஸ் 10 மீட்டர் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னை டார்லிங் ஹனின்னு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கூப்பிடவே கூடாதுனே அப்படின்ட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட மூணு ரூல்ஸ் சொல்லி தான் இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே சேர்த்திருந்துருப்பாரு. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால் அவர் வந்துட்டு டார்லிங் வரியா நீ நான் அப்படியே வந்து ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுமா, ஜேகே இருந்துக்கிட்டு அப்படியே மறைக்கிறார் அப்படிங்க நான் என்ன சொன்னேன் இன்னடி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அவங்க இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் பாரு இப்படிலாம் பேசினா தான் அந்த பொண்ணு மடங்குவா இல்லைனா மடங்க மாட்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜேகே இந்த ஃபேக்காக நடிக்க அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட மிரட்டிகிட்டு இருக்கா. ஜேகே கூட வெளியே போனதுக்கப்புறமே இருந்துட்டு ஹவாயில் வந்துட்டு ஒரு இது இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது வந்துட்டு அந்த அந்த பலூனை வந்து சுட்ட ஒரு பொம்மை கிடைக்குமே, அதை கூட ஜேகே இருந்துக்கிட்டு நம்ம பேக்கனை பராக் பார்த்துக்கிட்டு விட்டுருவார், அதனால செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிரும்ல. அதே மாதிரி இப்போ வந்து இவங்க போயிருக்காங்க பாருங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, அதே மாதிரியே இருந்துக்கிட்டு அந்த ஷூட்டர் கேம் இருக்கும். நம்ம ஜேகே தான் பெரிய இவராச்சு, அவர் என்ன பண்ணுறாரு எல்லாம் போய் ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணிட்டு இருந்துக்கிட்டு அந்த பொம்மையை வாங்கிறாரு. பொம்மை வாங்கினோன்னு இருந்துட்டு நம்ம ஆகஸ்ட்டுக்கு ஒரே குஜாலாயிடுது, ஆஹா நமக்கு தான் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு கையை நீட்டிக்கிட்டு இருந்தோன்னு இருந்துக்கிட்டு இந்த ஜேகே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கொடுத்துட்றான். அவ்வளோதான் இவர் இருந்துட்டு இதுக்கு மேலே பொறுத்தாலே அவன் கையை விட்டு மீறி போயிடும் அப்படின்ட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கையிலேருந்து பொம்மையை எடுத்து பிடுங்கிட்டு என்ன பண்ணுறான், இவ்வளோ இன்னொரு கையில் ஜேகே பிடிச்சி உன் கூடவா கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு ஒரு ரூமுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறா. ஜேகே அவர் இருந்துட்டு இங்கே பாரு கையெல்லாம் தொடாத, கீப் டிஸ்டன்ஸ் ஓகேவா, நீ யாரும் நான் யாரும் நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான், இந்த மாதிரி கையெல்லாம் பிடிச்சி இருக்கிற வேலை வச்சுக்காத, என் கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை பற்றி என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லாமல் இருந்துட்டு என்னாகனு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்கிறா, இங்கே பாரு ஜேகே நீ வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காது அப்படின்னு சொல்லாமல் வந்துட்டு முதல்ல என் கையை விட நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, இவன் ஜேகே வேறு கையை வேறு உதறி உதறிட்டே இருக்கு. அப்படி உதறி உதறிவிட்டே இருந்தோடனே இவர் வந்துட்டு இடே இங்கே பாரு அவனால் இழுத்துட்டு போகிற அளவுக்குலாம் என்கிட்ட ஸ்ட்ரென்த் கிடையாது, நீ பாரு பார்க்க நல்லா பாடி பில்டர் மாதிரி பெருசாக வேற இருக்க உன்னால் இழுக்க முடியாது, டே ஜேகே புரிஞ்சுக்கடா உன்னை லவ் பண்ணவே இல்லைடா, அங்கே பாரு உன் நீ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க ரொம்ப டாலாக இருக்குங்க, பாரு கையிலலாம் டேட்டோ போட்டுக்கிட்டு பார்க்கவே ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கு, உன் மூஞ்சை பார்த்தாலே எந்த பொண்ணாக இருந்தாலும் விழுந்துட்டு போகணும் அப்படி இருக்கடா, அவள் கண்டிப்பாக சொல்கிறேன் உன்னை ஏமாத்துறதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கா, அவளை நம்பாத ஜேகே அப்படின்னு சொல்லும்போது ஜேகே இருந்துட்டு இங்கே பாரு அவள் என்னை ஏமாத்தினா கூட பரவாயில்ல, என்ன தானே ஏமாத்துறேன் நான் தானே ஏமாந்து போகிறேன் நான் அவகிட்ட தான் போவேன், என்ன நான் என்ன தான் இருந்தாலும் அவள் தான் என் கேர்ள் ஃப்ரெண்டு நான் அவகிட்ட தான் பேசுவேன், முதல்ல என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாதிரி உதறிக்கிட்டே இருக்கும்போது இது இப்போ என்ன பண்ணுறான், இதுக்கு மேலே இது பண்ணால் வேலைக்கே ஆகாதுடா அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், நல்லா கட்டி பிடிச்சிக்கிறா விட்டவே மாட்டா போல, இவன் வந்துட்டு என்னடி பண்ணுறப்ப அப்படி பேசுறி விட்றி அப்படின்னா அதெல்லாம் முடியாதுங்க பாரு பேக்கன் எல்லாத்தையும் கிட்ட சொல்லிட்டான், என்ன கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் தான் வந்து அந்த சனியும் பிடிச்ச ஜாக்சன் பின்னாடி போய் உன்னை லூஸ் பண்ணிட்டேன், ப்ளீஸ் ஜேகே என்னை மன்னிச்சிடு நான் வந்து பண்ணதெல்லாம் தப்பு தான், எனக்கு தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கும், எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, பட் வந்து அந்த ஃபீலிங்ஸ் டப்பா அப்படின்னு எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் தான் பேக்கன் வந்து எனக்கு வந்து என்னோடய மண்டைக்குள்ள விளக்கேற்றி வச்சான், அதுக்கப்புறம் ஜின்ன நான் பிங்கில் செருப்பை கொண்டு அடித்தார், எல்லோரும் இருந்துக்கிட்டு செருப்படியாத அடிக்காத குறை தான் எல்லோரும் இருந்துக்கிட்டு சொன்னாங்க, இல்லை நீ வந்து ஜேகே தான் உனக்கு பர்ஃபெக்ட்டுன்னு இப்போ தான் ஜேகே உன்னோட அருமை பெருமையெல்லாம் புரிது, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதே என்னை நீயும் ஹர்ட் பண்ணாத ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அலார
ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பால் பின்னாடி இருந்துட்டு அவளும் வந்துட்டு இதுதான் கரெக்டான சான்ஸ், நீ எக்ஸ்போஸ் பண்ணிவிடு அப்படின்ட்டு அங்கே நின்று சிக்னல் காட்டினோடனே ஜேகே வந்துட்டு ஓகே எல்லாத்தையும் வந்து நம்மள்கிட்ட சொல்லிட்டா அப்போ நம்மளும் சொல்லிடலாம் இதெல்லாம் சும்மா நான் பண்ண செட்டப் அப்படின்ட்டு கரெக்டாக நம்ம ஜேகே சொல்ல வராரு. கரெக்டாக நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, ஏ இங்கே பாரு ஆகஸ்ட் அழாத, இங்கே பாருங்க பாரு இது நீ பார்த்தது எந்த விஷயமும் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டாக ஆகஸ்டோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. யாருடா என்னடா ஏதுடான்ட்டு அவள் ஃபோன் அட்டன் பண்ணி பார்த்தா வந்துட்டு இந்த ஜாக்சன் தான் வந்து கால் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜேகே இருந்துட்டு அவன் காலை மட்டும் நீ அட்டன் பண்ணன்னு வச்சுக்கோ, இப்போ என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இருந்துட்டு இவர் இருந்துட்டு அவன் பண்ணுறானே என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு என்ன பண்ணுறான், அந்த ஃபோனை வாங்கிக்கிறாரு ஜேகே. ஜேகே வாங்கிட்டு கால் அட்டன் பண்ணிட்டு கேட்டோன்னா ஜாக்சன் வந்துட்டு எங்க பாரு நேற்று ராத்திரி வந்து நான் அப்படி பண்ணியிருந்திருக்கூடாது, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஜேகே இருந்துட்டு என்னடா பண்ணாவல அப்படின்னு வந்து காட்டுக்கத்து கத்துறாரு. இவர் ஏதோ நினச்சிக்கிட்டாரு போல. இவன் வந்துட்டு ஜேகே இல்லை இல்லை ஜேகே நீ நினைக்க மாதிரி நேற்று ராத்திரி அவளுக்கு எனக்கு ஹவாயில் ரொம்ப பெரிய சண்டையாயிடுச்சு, நீ ஏதோ அவளுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தேன் அந்த பொம்மையில நான் வயனை கொட்டிட்டேன் அதனால அவளுக்கு எனக்கு பெரிய சண்டை அடிச்சு அதனால அவள் கோச்சிட்டு சியோலுக்கே திரும்பி வந்துடா, தயவு செஞ்சு அவகிட்ட நான் சாரி சொல்லணும், தயவு செஞ்சு ஃபோன் அவகிட்ட கொடுக்குறியா அப்படின்னு வந்து கேட்டோன்னே ஜேகே இருந்துக்கிட்டு எதுக்கு நீ அவகிட்டலாம் சாரி கேட்கல, அவள் வந்து அவள் பாய் ஃப்ரெண்டு கூட ரொம்ப பிஸியாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே யார் பாய் ஃப்ரெண்டு, நான் தானே பாய் ஃப்ரெண்டு, நான் தான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு கேட்கும் போது அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே இருந்துக்கிட்டு பாய் ஃப்ரெண்டா ஏது நீ வந்து அவளுக்கு பாய் ஃப்ரெண்டா, நீ அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நீ வந்து அவளுக்கு ஒரு ஸ்டோக்கர் தான், அது ஒன்று நீ கவலைப்படாத, ஸ்டோக்கர்னால் வேறு ஒன்றும் இல்லை, கேர்ள்ஸ் ஸ்ட்ரேஞ்சர் அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்கன்னு சொல்லுவாங்க தேர்ட் பர்சன், அதுதான் ஸ்டோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நீ ஜஸ்ட் அவளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், மற்றபடி இருந்துக்கிட்டு அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், கிட்டத்தட்ட நான் அவளும் ஒரு வருஷமாக லவ் பண்ணண்டா, நடுவில் வந்து குட்டையை கொலை புட்டு போனதும் இல்லாமல் இப்போ வேறு அவளே வந்து கூடி வந்து எங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு கெடுக்கிறதுக்கு நீ ஃபோன் பண்ணி வச்சுருக்கேங்க பாரு, உனக்கு வந்து நல்ல விதமாக சொல்கிற ஏதோ ஆரமோட ஆரம் அண்ணாவோட ஃப்ரெண்டுங்கிற மரியாதையில் சொல்கிறேன், இதுக்கு மேலே இவளுக்கு நீ ஃபோன் பண்ண நினச்சிக்கேன் இந்த ஜேகேவோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஃபோனை வந்து கட் பண்ணிடுறான். கட் பண்ணதுக்கப்புறம் ஆகஸ்ட் இருந்துக்கிட்டு அப்போ நீ அவளை லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்கும் போது ஆக்சுவலி வந்து ஆகஸ்ட்டு நான் எப்படி வந்து என்கிட்ட ஒரு பொய் சொன்னேன், அந்த மாதிரி நானும் ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேம்மா அவங்ககிட்ட மன்னிச்சிட்டு, இந்த பொண்ணு முதல்ல என் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைம்மா, எனக்கு இந்த பொண்ணோட பேர் கூட தெரியாது, அப்புறம் எப்போ நீ அந்த பொண்ணு கூட டேட்னா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஏம்மா அவனை பேச விடுமா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணியா நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேனா, அதுக்கப்புறம் சுகான இந்த ஐடியா கொடுத்தாரா எனக்கு அப்பயே தெரியும்டா இது எல்லாத்துக்கும் காரணம் அவராக தான் இருக்குன்ட்டு, அப்பயே எனக்கு மண்டைக்குள்ள ஸ்ட்ரைக் ஆச்சு, இருந்தாலும் வந்துட்டு சுகானா மேலே நம்பிக்கை இருந்துச்சு அதனால தான் அமைதியாக இருந்தேன், நான் அப்பயே சுதாரிச்சுருந்துருக்கணும், ஹவாயில் அவர் என்னை உசுப்பேத்தி விடும் போதே நான் வந்து கொஞ்சம் வந்து என்னோட மண்டையில் இருக்க மூலம் என்னை யூஸ் பண்ணியிருந்துருக்கணும், சரி ஏதோ ஒன்று பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே இருந்துட்டு அம்மா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தியது இன்னொரு தடவை சொல்லலை அப்படியே காதுக்குள்ளே கேட்டுக்கிறேன் அலாம சொன்னேன் அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டோன்னே இவந்துட்டு ஏண்டா நான் சொன்னதே பெருசு உனக்கு இன்னொரு தடவை கேட்கணுமா போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற தள்ளி விட்டு போகும்போது ஜெயிக்க நினச்சி ஏ எங்கள் பாரு இப்படி இப்படியே பண்ணிட்டு நான் திரும்பி அந்த பொண்ணு கூட டேட் பண்ண போய்டும் அப்படிம்போது டே நீ எந்த பொண்ணு கூட வேணால் டேட் பண்ண போடா, இதுக்கு மேலே எந்த பொண்ணு கூட டேட் பண்ண போனாலும் கடைசியில் என்கிட்ட தான் வருவேன் அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன உனக்கு என்ன அந்த பொண்ணு டேட் பண்ணுமா அப்படி டேட் பண்ணிக்கப்போ அப்படின்னோடனே ஜெயிக்க இருந்துட்டு ஏ எங்கே கோச்சிக்கிட்டு போறியம்மா நான் என்னம்மா வாயில் இருந்துக்கிட்டு வாயில் இருக்க பல்லையாக கேட்டேன் ஒரே ஒரு நாலு வார்த்தை தான் நம்ம கேட்டேன் சொல்லிட்டு போய் அப்படின்னு தூரத்தில் போயிட்டு அப்படியே நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்ட்டு அப்படியே இந்த எஃப்எஃப் முடிஞ்சிடுது. சாரி ரொம்ப லென்த்தாக வந்து பேசினதுக்கா எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இனிமேல் வர எஃப்எஃப்லாம் மேக்ஸிமம் 15 மினிட் இல்லைனா 60 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடறேன், அது வரைக்கும் வீட்டில் எல்லாம் ரொம்ப சேஃபாக இருங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருங்க, ஓகே டாட்டா பை பை சி யூ லேட்டர்.